மருதானை ரயில் நிலையமும் சாலி மறைக்கார் அவர்களும் இலங்கையில் ரயில்வே போக்குவரத்து துறையை ஆரம்பிப்பதற்கான தேவையை பிரித்தானியர்கள் அன்று உணர்ந்திருந்தார்கள் மலைநாட்டில் உற்பத்தி செய்யப்படும் தேலையை கொழும்புக்கு எடுத்து வருவதற்காக ரயில் போக்குவரத்தை ஏற்பாடு செய்வதற்கான தேவையை அவர்கள் நன்கு உணர்ந்திருந்தார்கள் இதற்கமைவாக நாட்டின் பிரதான ரயில் நிலையங்களை அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன ஆயிரத்து எண்ணூற்று அறுபதாம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த பணிகள் துரிதமான முறையில் இடம்பெற்றன இலங்கையில் இந்த காலப்பகுதியில் கட்டட நிர்மாண துறையில் இரண்டு புகழ்பெற்ற முஸ்லிம்கள் இருந்தார்கள் அரிசி மரிகார் பாபிச்சி மரிகார் அவர்கள் பிரபலமானவராக இருந்ததோடு ஜனாவ் சாலிமரிகார் அவர்கள் அதனோடு பிரபலம் பெற்றவராக இருந்தார்கள் அதேபோன்று அல்ஹாஜ் ஹனீஃபா பாஸ் அவர்களும் இந்த துறையில் முன்னணி வகித்தார்கள் இலங்கையின் அருங்காட்சியகத்தை பாபிச்சி மரிகார் அவர்கள் நிர்மாணித்தார்கள் கொழும்பு மரதானை ரயில் நிலையத்தை நிர்மாணிப்பதற்கு உள்நாட்டு வெளிநாட்டு ஒப்பந்தக்காரர்களுக்கு கடுமையான போட்டி நிலவி வந்தது இலங்கையின் பதினெட்டாவது பிரித்தானிய ஆளுநர் நாயகமாக சர் ரிஜ்வே அவர்கள் உத்தியோகபூர்வமான முறையில் அவர்களுக்கு தன்னுடைய இல்லத்திற்கு அழைப்பு விடுத்தார்கள் அவர்களை அழைத்து மர்தானை ரயில் நிலையத்தின் நிர்மாண பணிகளை மேற்கொள்வதற்கான ஒப்பந்தத்தை மேற்கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தார்கள் ஜெனாவ் சாலி மரிகார் அவர்கள் பிரித்தானிய கட்டிடக்கலைக்கு அமைய மர்தானை ரயில் நிலையத்தின் பணிகளை குறுகிய காலத்தில் பூர்த்தி செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டில் சாலி மரிகார் அவர்கள் மர்தானை ரயில் நிலையத்தை பிரிட்டிஷ் நிர்வாகத்திடம் ஒப்படைத்தார்கள் சாலை மறைக்கார் அவர்களின் சகோதரரான அல்ஹாஜ் பாஸ் மரிக்கார் அவர்கள் கொழும்பு பத்து லேனில் அமைந்திருக்கின்ற புகாரி தைக்காவை வடிவமைத்தவர்கள் ஆவார்கள் புகாரி தைக்கா ஒப்பெற்ற கட்டடக்கலையை உள்ளடக்கியதாக இருக்கிறது அல்ஹாஜ் பாஸ் அவர்கள் புத்தலம் முஹீதீன் பள்ளிவாசலையும் புத்தலம் கப்பல் பள்ளிவாசலையும் நிர்மாணித்துள்ளார்கள் புத்தலம் முஹீதீன் பள்ளிவாசலுக்குள் கடல் காற்றை உள்வாங்கி மின் இன்றி அதன் குளிர்மை தன்மையை பேணும் வகையில் அதனை வடிவமைத்த பெருமை அல்ஹாஜ் ஹனிஃபா அப்பாஸ் அவர்களை சாருகின்றது இவர்கள் அரபு மொழியில் எழுதிய கையெழுத்து பிரதிகள் அச்சுப்பதிப்புகளை விட மிக அழகானதாக அமைந்திருக்கிறது ஜனாப் சாலிமரிகார் அவர்கள் அல்ஹாஜ் ஹனிஃபா அப்பாஸ் ஆகியோர் இமாமுல் அரூஸ் மாப்பிள்ளையிலிபி ஆலிம் அவர்களின் மகனான ஜெல்பத் நாயகம் அவர்களின் மாணவர்கள் ஆவார்கள் என்பது சிறப்பம்சமாகும் இவர்கள் இலங்கையின் கட்டட நிர்மாணத்துறையில் முக்கியமான பல்வேறு நிர்மாண பணிகளை மேற்கொண்டவர்கள் என்பது சிறப்பம்சமாகும் இலங்கையின் மரதானை ரயில் நிலையத்தை வடிவமைத்து நிர்மாணித்தவர்கள் முஸ்லிம்களை என்பது பெருமைக்குரிய அம்சமாகும்